இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஆக்ஷன்ஸில் நிறைய பிட்டிங் வார் வந்து நடந்திருக்கு இந்த ரெண்டு டீமுக்கு இடையில. எஸ் நம்ம சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு நடுவில். அதே மாதிரி ஐபிஎல் 2023 ஆக்ஷன்லையும் சில பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டு டீமும் ஃபைட் பண்ணுவாங்க ஆக்ஷன் டேபிளில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஜிடி வந்து ஒரு புது ட்ரேட் ஆஃபரை வந்து சிஎஸ்கே கிட்ட முன் வச்சிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் பார்க்கலாம். லைக்கை தட்டி விட்ருங்க கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஎஸ்கே ட்ரேட் அப்டேட்டோட நம்ம ரிலீஸ் அப்டேட்டையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்லப்படுதுன்னா, சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி மில்னே அண்ட் ஜார்டன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி பிராவோ அண்ட் ராய்டும் ரிலீஸ் பண்ண மேனேஜ்மெண்ட் பிளான் போட்டிருக்காதாகவும், ஆனால் லாஸ்ட் கால் வந்து நம்ம தோனி தான் எடுப்பாராம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணுறதா தான் வச்சிருக்காங்க. தலை தோனி வந்து இதை பற்றி இன்னும் பேசலையா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ ட்ரேடை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்க நியூஸ் என்னன்னா, தலை வந்து ஜெட்டுவை வந்து விடுற பிளான்ல இல்ல. அன்டில் ஜட்டு வந்து சிஎஸ்கே கிட்ட என்னை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்ற வரைக்கும் சிஎஸ்கே வந்து ஜட்டுவை ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ஆனா டெல்லி வந்து அக்சர் பட்டேலையும் ஷர்துல் தாக்கூரையும் கொடுத்துட்டு ஜடேஜாவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டது உண்மையா? அதுக்கு தோனி வந்து டோட்டலா அகேன்ஸ்டா இருந்திருக்காரு. அதனால தான் அந்த ட்ரேட் நடக்கல. ஆனா டெல்லி மொட்டை தாத்தா வந்து உண்மையிலேயே அந்த ட்ரேட் வந்து முன் வச்சிருக்காரு. இதுக்கே நம்ம சிஎஸ்கே வந்து நோண்டாங்க. இப்போ தெவாட்டியாவை வந்து ஜிடி வந்து ஜடேஜா கேட்டிருக்கதாவும் ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன ஓகேவா சொல்ல போறாங்க? இருந்தாலும் ஜிடி காரனுக்கு குசும்பு ஜாஸ்தி தான். தெவாட்டியாவும் ஜட்டும் உனக்கு ஒண்ணா? சரி கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஆக்ஷன் ஃபைட்டுக்கு வந்து வருவோம். சோ இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எம்ஐக்கு கண்டிப்பா ஒரு ஃபைட்ன்றது வந்து இருந்திருக்கு. சோ அதே மாதிரி 2023 ஆக்ஷன்ல நம்ம எம்ஐயும் சிஎஸ்கேயும் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு வந்து ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்ற லிஸ்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு 5 பிளேயர்ஸ் பேர் வந்து இருக்கு. அண்ட் இதை வந்து கிரிக் ட்ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தேன். சரி வாங்க, யாரெல்லாம் அந்த பிளேயர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து கவீரப்பா அப்படின்ற ஒரு கர்நாடகா சேர்ந்த பிளேயர். இவர் வந்து இந்த டிஎன்பிஎல் மாதிரி இங்கே கேபிஎல் நடக்கும்ல, ஸோ அதில் இந்த சீசனில் வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா. ஸோ இவரை வந்து சிஎஸ்கேவும் எம்ஐயும் வந்து அவங்களோட லைன் அப்பில் ஆட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கு. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து நம்ம கேன் ரிச்சர்ட்ஸன். ஸோ ஏன் சிஎஸ்கே வந்து நம்ம மில்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜார்டனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கேன் ரிச்சர்ட்ஸனை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வந்து இவரை வந்து ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. அண்ட் அடுத்த மூணு பேரை டக்கு டக்குன்னு பார்த்தலாம், சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ், கேமரன். ஆனால் இவங்களாம் சிஎஸ்கே எம்ஐ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடுவில் அந்த மொட்டை தாத்தா வந்து ரேட்டை ஏற்றி விட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் தெரியல. சரி கைஸ், யாரெல்லாம் நான் சொன்ன லிஸ்ட்டில் சிஎஸ்கேக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். இன்னொரு வீடியோக்கு லைக் கொடுங்க, லைக்கை கொடுங்க. பை கைஸ்.